வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இலங்கையில் இரண்டு முக்கியமான திருப்பங்கள் நடந்திருக்கின்றன. ஒன்று, அதிபர் தேர்தலில் ராஜபக்சே தோல்வியடைந்து மைத்ரிபால சிறிசேனா புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்க, அதில் தமிழர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. இரண்டாவதாக, இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் இதுவரை நடந்த இனப்படுகொலை பற்றிய சர்வதேச விசாரணை தேவை என்று மிக முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் இலங்கை அரசியலிலும் சர்வதேச சமூகத்தின் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்திருக்கிறது. இவை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய நமது விருந்தினர் இலங்கையுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நம்ம முதல்ல நம்ம அதிபர் தேர்தல் பற்றியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்க்கிறேன். ராஜபக்சே தோல்வியுறணும் அப்படிங்கிறது உங்களுடைய பிரதானமான நோக்கமா இருந்ததா, அல்லது நம்முடைய தொலைநோக்கு பார்வை, தமிழர்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள் வெற்றி பெறுங்கிறது உங்களுடைய பிரதான நோக்கமா இருந்ததா? தமிழ் மக்கள் ராஜபக்சே அவர்களை தங்களுடைய ஒரு எதிரியாக, குறிப்பாக தமிழ் மக்களை படுகொலை செய்து அவர்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தவனை அரங்கிலே இருந்து அறக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை தமிழர்கள் கொண்டிருந்தார்கள். அது அடிப்படையிலே அவர்களிடம் இருந்த ஒரு பழிவாங்கும் முயற்சியாக காணப்பட்டது. அதைவிட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றிருக்கிற அரசியல் சூழல்களை கவனத்தில் எடுத்து தமிழ் மக்களிடம் ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். நாங்கள் ஒரு மாற்றம் வேண்டி வாக்களியுங்கள், சிங்கள மக்கள் மாற்றத்துக்காக வாக்களிக்க போகிறார்கள். ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு சுதந்திரமாக அவர்கள் ஒரு இடைக்கால மூச்சியாவது விடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் வாக்களிப்போம் என்ற கோரிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களிடம் கோரிக்கையாக முன்வைத்திருந்தது. ஆகவே அந்த கோரிக்கையை செவிசாய்த்துக் கொண்ட தமிழ் மக்கள் அடிப்படையில் அவருடைய மனங்களுக்குள் இருந்த எண்ணங்களின் அடிப்படையிலும் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை அரங்கிலிருந்து இறக்கிக் கொண்டார்கள். அங்கிருக்கக்கூடிய சிங்கள மக்களுடைய மனதிலும் கூட ராஜபக்சே மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா? சிங்கள மக்களும் ஒரு மாற்றத்துக்கான எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்தார்கள். எப்படி என்றால், அவர்கள் ஒரு குடும்ப அரசியலில் இருந்து தாங்கள் மீளப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இதனை விட உலக வல்லரசு மற்றும் பிராந்திய வல்லரசுகளுடைய எண்ணங்களின் அடிப்படையிலும், சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையிலே அதிகமாக காணப்பட்டதாலும், இந்த நாடுகளுக்கிடையில் இருந்த வல்லரசு நாடுகளுக்கிடையில் இருந்த போட்டிகளும் ஒரு காரணமாக இருந்தது மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய மாற்றம் என்பது. ஆகவே அங்கு ஒரு ரத்தம் சிந்தாத, ஆயுதங்கள் தூக்காத ஒரு வாக்கு என்கிற ஆயுதத்தினூடாக தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ஊடாக ராஜபக்சே முழுமையாக தமிழருடைய வாக்கின் மூலமாகத்தான் மைத்ரி பால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக கொண்டுவரப்பட்டார். தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டு என்ற வார்த்தை, தமிழர்கள் ஒரு கருவியாக்கப்பட்டார்கள் என்ற எண்ணத்தின் காரணமாகவா, அல்லது தமிழர்கள் மனமுகந்து இதை செய்தார்கள்? தமிழருடைய மனதிலே அந்த எண்ணம் இருந்தது, அவரை அறக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் தமிழர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல், இப்பொழுதும் கூட அதில் எந்த மாற்றங்களையுமே அனுபவிக்காமல் அவரை அரங்கிலிருந்து இறக்குவதற்கு இந்த நாடுகளுக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். ஒன்று, இலங்கைக்கு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் எங்களால் முடியும் ஒரு ஜனாதிபதியை தீர்மானிப்பதற்கு என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உலக வல்லரசுக்கோ அல்லது பிராந்திய வல்லரசுக்கு கூட அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் உங்களோடு தோழமையோடு நிற்போம், உங்களோடு நாங்கள் சேர்ந்திருப்பதற்குரிய காரணங்கள் பல இருக்கின்றன, ஆகவே எங்களுடைய உரிமை வாழ்வில் நீங்கள் கைகொடுங்கள் என்ற செய்தியையும் இதனூடாக தமிழர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்க இந்த முடிவை எடுக்கும்போது, நம்ம வந்து மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரிக்கலாம் என்ற முடிவு எடுத்தபோது இரண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்திருக்கோம். ஒன்று, இவர் நேற்று வரை அதே ராஜபக்சேவுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் மைத்ரிபால சிறிசேனா. சோ அந்த அரசு எடுத்த எல்லா முடிவுகளும் இவரும் உடந்தையாக இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், ஒரு குறுகிய காலத்திற்கு ராணுவ அமைச்சராகவே கூட இருந்திருக்கிறார். சோ இந்த தமிழர்களுக்கு எதிரான போர் என்று நீங்கள் குறிப்பிடக்கூடிய விஷயத்தில் இவருடைய பங்களிப்பு சற்றும் குறைவில்லாதது, இதை எப்படி எதிர்கொண்டீர்கள்? தமிழர்கள் வந்து நீங்கள் ஒன்றை தெளிவாக இதிலே பார்க்க வேண்டும், நாங்கள் ஒரு மாற்றத்துக்காகத்தான் அவர்கள் வாக்களித்தார்களே தவிர, அங்கு சிங்கள தேசத்திலே வருகின்ற எந்த ஒரு அரசு தலைவரும் கூட எங்களுக்கான ஏதோ விஷயங்களை அள்ளித் தருவார்கள் என்றோ, அல்லது மைத்ரிபால சிறிசேனா வந்தால் தேனும்பாலும் ஓடும் என்ற அளவுக்கு அந்த நாட்டிலே மாற்றங்கள் எதுவும் தமிழர் தரப்புக்கு நடைபெறப்போவதும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு இடைப்பட்ட காலத்திலே ராணுவ முகாம்களுடைய, ராணுவத்தினுடைய சோதனைகள், ராணுவ புலனாய்வாளர்களுடைய நெருக்கடிகள், மக்களுடைய வாழ்க்கை முறையில் இருக்கின்ற நெருக்கடிகளில் ஒரு தளர்வு நிலையை அல்லது ஒரு இடைக்கால தளர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மாற்றத்தை செய்து பார்க்கலாம்,
அதற்கான ஒரு சர்வதேசங்களுடைய சில கருத்துக்களின் அடிப்படையிலும் கூட அந்த மாற்றத்தை எங்களால் எவ்வளவு தூரம் செயல்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் ஒரு மாற்றத்துக்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதற்காக உடனடியாக மைத்ரிபால சிறிசேனா இவ்வளவு விஷயங்களையும் அள்ளித்தருவார் அல்லது அவர் இவ்வாறுதான் தமிழர்களுக்கு ஒரு தீர்வை தந்து விடுவார் என்ற எந்த பொய்க்கருத்துக்களையும் நாங்கள் தமிழர்களிடம் சொல்லவில்லை. அப்படியான நம்பிக்கைகள் இதுவரை ஏற்படக்கூடிய வகையில் இன்னும் அந்த அரசு தன்னுடைய முன் செயற்பாடுகளை முன்னெடுக்கவும் இல்லை. நீங்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்கள் சிங்களவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் வந்து வைத்திருந்த கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றும் விதமாகத்தான் ஒரு 100 நாட்களுக்கான அஜெண்டாக தெளிவாக முன்வைத்திருந்தார்கள். சிறிசேனா வரும்போதே நாங்கள் முதல் 100 நாட்கள் என்ன செய்வோம் என்பதை தெளிவாக வரையறுத்திருந்தார். அதன்படிதான் இன்றைய இலங்கை அரசு போய்கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதிலிருந்து அவர் திசை திரும்பவில்லை. பெரிய 100 நாட்கள் வேலை திட்டத்திலே தமிழர்களுடைய பிரச்சனைகள் பற்றியோ அவருடைய இன பிரச்சனை பற்றியோ அல்லது அவருடைய நிலத்துக்கு மீள அவர்களை செல்ல வைப்பது பற்றியோ எந்த விடயங்களையும் அவர் குறிப்பிடவில்லை. தேர்தலுக்கு முன்பே உங்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டேதான் நாங்கள் மைத்ரிபாலாவுக்கு வாக்களித்திருக்கிறோம் என்றால் நாங்கள் மிக தெளிவாக வாக்களித்திருக்கிறோம். சிங்களத்தில் எந்த தலைவர் வந்தாலும் எங்களுக்கான தீர்வு இல்லை. ஆனால் ஒரு மாற்றத்துக்காக ராஜபக்சே என்கிற ஒரு கொலைகாரனை, தமிழர்களை கொன்றொழித்தவனை, முள்ளிவாய்க்கால் வரை லட்சக்கணக்கான மக்களை இன அழிப்பு செய்தவனை அரங்கிலே இருந்து அறக்க வேண்டும் என்கிற ஒரு அந்த பழிவாங்கும் உணர்வோடு தமிழர்கள் தங்களுடைய வாக்குகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக 2009 தமிழர்கள் மீது யுத்தம் புரிந்து அவர்களை அழித்துவிட்டு வெடிகொளுத்தி ஆரவாரம் செய்தவனை, விழா எடுத்தவனை தமிழர்கள் அரங்கிலிருந்து தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுடைய பார்வையில் ராஜபக்சேவுக்கும் மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. எங்களுடைய பார்வையிலே இதுவரைக்கும் அந்த வேறுபாடுகளை நாங்கள் காணவில்லை. இனிமேல் வரும் காலங்களில் சிறிசேனா அவர்கள் தன்னுடைய மாற்றங்களை எவ்வாறு காட்டப்போகிறார் தமிழர்களிடம், அல்லது அவர் என்ன விடயங்களில் முன்னேற்றகரமான நிலைமைகளை கொண்டு வருவார் என்பதை நாங்கள் சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம். காரணம், சில வேளைகளில் மாறி வருகின்ற உலக ஒழுங்குகள், வல்லரசு நாடுகளுடைய செயல்பாடுகளோடு இவர் இணைந்து செல்லுதல், மற்றும் ஒரு வெளிப்படையாக தன்னை ஒரு இனவாதியாக அல்லது ஒரு சிங்கள தீவிரவாதியாக காட்டிக்கொள்ளாதவர் சிறிசேனா அவர்கள். அவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தாலும் கூட, அவருடைய அரசிலே தொடர்ந்து இருந்திருந்தாலும் கூட, வெளிப்படையாக தமிழர்களை ஒரு இனக்குரோகத்தின் அடிப்படையில் சிந்திக்கின்ற ஆற்றலை அவர் கொண்டிருந்தவராக தென்படவில்லை. ஆகவே அந்த சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு இந்த 100 நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை கவனமாக நிதானமாக நாங்கள் அந்த காலத்தை பார்க்கலாம். பார்த்து அந்த காலத்துக்குள் அவருடைய முன்னேற்றங்களை பற்றி நாங்கள் பரிசீலிக்கலாம். இதுவரை இருந்த அரசுகள் இருந்த நிலை தாண்டி இந்த புதிய அரசுல முதல் முறையாக ஒரு திடமான பார்வையை தமிழர்கள் வெளிப்படுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் நாம் தமிழர்கள் வந்து தேர்தலை புறக்கணித்திருக்கோம், இல்லாட்டி எடுத்த முடிவு சரியாக தவறாக இருந்திருக்கிறது. ஒரு முறை தேர்தலை ஆதரிக்க முடிவெடுத்து நாம் எடுத்த முடிவு வெற்றி பெற்று ஒரு முதல் முறையாக ஒரு திரும்ப கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்ப புதிய அரசு மீது நம்பிக்கை வைக்காமல் புதிய அரசையும் நீங்கள் அதே சந்தேக பார்வையில் வைப்பது என்ன நியாயம்? தமிழர்கள் கடந்த காலங்களில் புறக்கணிப்பது என்பதற்கு அப்பால் அவர்கள் தேர்தலிலே தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை பல பயன்படுத்தியிருக்கிறார்கள். தமிழில் விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது கூட 2004 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் ஒரு தெளிவான முடிவுகளை கூட அரசுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட நாங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல், இலங்கைக்கான ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் தமிழர்கள் தங்களுடைய ஆரோக்கியமான ஒரு முடிவை வெளிப்படையாக ஒரு சர்வதேசத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இருக்கிறது. 2009 முதல் இருந்த காலம் என்பது ஒரு பலமான ஆயுத போராட்டத்தினுடைய ஒரு வழிகாட்டலில் தமிழர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது. 2009 பிற்பாடு இருக்கிற போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் ஒரு அரசியல் ரீதியான பயணத்துக்குள் இருக்கிற பொழுது சர்வதேச ஒழுங்குகள், சர்வதேசத்தினுடைய அழுத்தங்கள் மற்றும் அயல் நாடுகளுடைய பிரசன்னங்களின் அடிப்படையில் இந்த தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி நாங்கள் உலகத்தோடும் நிலத்தோடும் சேர்ந்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் அந்த நாடுகளுடைய நம்பிக்கைகளையும் நாங்கள் ஒன்றை செய்து பார்க்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கையும் வைத்துத்தான் அவருக்கு அந்த வாக்கை அளித்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த கால வரலாறுகள் தான் அவநம்பிக்கையை தமிழர்களுக்கு கொடுத்திருக்கிறது. நீங்கள் தெளிவாக பார்த்தால் எந்த காலத்தில் ஒரு சிங்கள தலைவர்களால் அல்லது சிங்கள ஆட்சியாளர்களால் தமிழர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன அல்லது எது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? 19 மஹிந்த ராஜபக்சவோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசியிருந்தது. ஒரு துளியளவு கூட அவர்களால் எந்த முன்னேற்றங்களையும் காட்ட முடியவில்லை. ஒப்பந்தங்களை வெளிப்படையாக கிழித்து போட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். ஏன் இதே சந்திரிகாவினுடைய காலத்தில் கூட அவரால் கொண்டு வரப்பட்ட தீர்வு பொதியை இதே ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்திலே கிழித்து போட்டு கொளுத்தி இருக்கிறார். ஆகவே எப்படி நீங்கள் நம்பிக்கை என்பது எவ்வாறு வரும்? இந்த கடந்த வரலாற்று காலங்களில் இவர்களில் யாராவது ஏதாவது ஒரு விடயத்தை செய்திருந்தால், நிறைவேற்றி இருந்தால் தமிழர்கள் நிச்சயமாக நம்புவார்கள். இந்த தமிழர்களுடைய இந்த ஆதரவு
புதிய அரசிடம் ஏதேனும் ஒரு சிறிய மாற்றத்தை இருப்பதற்கு நினைக்கிறீங்களா? அவருடைய திட்டமிடல அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையில ஒரு சிறிய மாற்றமா இருக்கு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் அவர்கள் கூடுதலாக அடுத்த பாராளுமன்ற தேர்தலை நோக்கிய கரிசனையில் தான் அவருடைய எண்ணங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் இருக்கிற சிறிசேனா அவர்களுடைய கட்சி தனியாகவும் ஜிஎன்பி தனியாகவுமே அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்ற சூழலே அங்கு காணப்படுகின்றது. ஆகவே இவர்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடுதான் சில விடயங்களை தங்களால் செய்ய முடியும் அல்லது செயல்படுத்துவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள முடியும் என்ற எண்ணங்களை கொண்டிருப்பதாகவும் சில கருத்துக்களை அவர்கள் ரகசியமாக முன்வைக்கிறார்கள். இன்னும் வெளிப்படையாக அதனை யாருமே சொல்லவில்லை. ஆனால் அதற்கும் கூட சரி, நீங்கள் சொல்வது போல 100 நாட்களில் இப்பொழுது கிட்டத்தட்ட நாங்கள் 40 நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 60 நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுடைய காரியங்கள் சரியாக கருமங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாங்கள் சில காத்திருப்புகளை செய்ய வேண்டியது தேவையாக இருக்கு. அதிபர் தேர்தலுக்கு இணையான முக்கியத்துவம் பெறக்கூடிய தேர்தல் பாராளுமன்ற தேர்தலா இருக்கிறது. ஏன்னா வரக்கூடிய சாசனத்தில் வந்து அதிபரை விட அதிகமான பதவி கொண்டவராக பழையபடி மீண்டும் பிரதமரை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன அப்படி ஒரு உத்தரவாதத்தை அவர் அளித்திருக்கிறார்கள். எனவே இந்த பாராளுமன்ற தேர்தல் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன? தனியாக கேட்பார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனியாக வடக்கு கிழக்கிலே தங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளை அடிப்படையாக வைத்து தமிழ் மக்களுக்கு அவர்களுக்கே உரித்தான இறைமையின் அடிப்படையில் ஒரு தீர்வை பெறுவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு களத்திலே தன்னுடைய செயல்பாடுகளை செய்யும். அதே நேரத்தில் அவர்கள் வெல்லப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் நான் நினைக்கிறேன் அமையப்புகுந்த அரசுக்கு ஒரு முண்டு கொடுக்கின்ற அல்லது அவர்களோடு பேரம் பேசுகின்ற ஆற்றலை கொண்டதாக அமையக்கூடிய ஒரு தொங்கு பாராளுமன்றம் தான் அமையக்கூடிய வாய்ப்புகளும் தென்படுகின்றன. அதிபராக இருந்த ராஜபக்சே அவர்கள் இந்த பொது தேர்தலை பாராளுமன்ற தேர்தலை பயன்படுத்தி தன்னுடைய இழந்த செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட முயற்சிக்கிறார் என்றால் மறுப்பீர்களா? அவ்வாறு அவர் முயற்சித்தால் அதனை எதிர்கொள்வதற்கு தயாரான வழிவகைகளை நாங்கள் தேடிக்கொள்வதுதான் காலத்துக்கான பொருத்தம். ஆளுக்கு ஒரு பக்கமாக சிறிசேனாவுடைய கட்சி, ரணிலுடைய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆளுக்கு ஒரு பக்கமாக போகும்போது மீண்டும் அவருடைய ராஜபக்சேவுடைய செல்வாக்கு நிலையான வாய்ப்பு பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஏனென்றால் ராஜபக்சே அவர்களுடைய கட்சியிலே இருக்கின்றவர்கள் தான் சிறிசேனாவுடைய கட்சியிலும் இருக்கின்றார்கள். ஆகவே சிறிசேன தேர்தல் அறிவிக்கப்பட்டு சிறிசேன ராஜபக்சே எவ்வாறு கேட்கப் போகின்றார்கள், சிலவில் ராஜபக்சே தனியாகவும் சிறிசேன தனியாகவும் கேட்கப் போகின்றார்களா அல்லது அவர்கள் இணைந்து கேட்கப் போகின்றார்களா, இதில் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கட்சி தனியாகவா அல்லது எவ்வாறு கேட்கப் போகிறார்கள், அவருடைய வேறு கட்சிகள் கூட்டிச் சேர்கின்றனவா, இவற்றை நாங்கள் இப்பொழுது ஆர்வுடன் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான நீங்கள் கேட்பது போல சில விடயங்களை நாங்கள் அவதானிக்கலாம். அவதானித்து அந்த சூழலுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் தனியாகத்தான் அந்த தேர்தலில் போட்டியிடுவோம். தனியாக நாங்கள் அதுக்குரிய எங்களுடைய மக்களிட உரிமை தொடர்பாக எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோம். நீங்கள் ராஜபக்சேவோடு வாய்ப்பே இல்லை, ரணில் விக்ரமசிங்கேவோடு வாய்ப்பே இல்லை, சிறிசேனாவோடு வாய்ப்பே இல்லை, அவருடைய கூட்டமைப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கிருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம்கள் மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் இவர்களோடு கூட்டமைக்க வாய்ப்புண்டா? நிச்சயமாக நாங்கள் அங்கு இருக்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்களோடு கூடுதலாக வடக்கு கிழக்கில் ஏற்கனவே வடக்கு மாகாண சபை தேர்தலில் நாங்கள் அவ்வாறு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தோடு சேர்ந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு இருந்தோம். அவர்களுக்கு கடைசி ஆசனம் கிடைக்காத நிலையிலும் போனஸ் ஆசனம் ஒரு முஸ்லீம் சகோதரருக்கு வழங்கப்பட்டு இந்த அதற்கான ஒரு முன்னுதாரண நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதேபோல இப்ப கிழக்கு மாகாணத்தில் கூட முஸ்லீம் காங்கிரஸோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் மலையகத்தில் இருக்கின்ற மக்களுடைய நிலைமை வேறானது. அவர்களுடைய சூழல் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்குரிய சூழல் அங்கே இருக்கின்ற நுவர்லியா மாவட்டம் என்றால் கிட்டத்தட்ட 60%க்கு மேற்பட்ட சிங்கள மக்கள் அந்த மாவட்டங்களில் இருக்கின்றார்கள். அதே நேரம் ஏனைய பதுளை, ரத்தினபுர போன்ற இடங்களில் இருக்கின்ற சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சரிக்கு சமனாக இருப்பதனால் அங்கே இருக்கின்ற ஏனைய அரசியல் தலைவர்களோடு நாங்கள் இது தொடர்பாக பேச வேண்டிய ஒரு தேவையும் இருக்கும். எங்களுக்கு இப்பொழுது இருப்பது அவர்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் தலையிட்டு அதற்குள்ளே நாங்கள் பிரச்சனைகளை பெரிதாக்குவதை விட இருக்கின்ற அவர்கள் தங்களின் பக்கத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை அவர் பார்த்துக் கொள்ளுகின்ற பொழுது, உதாரணமாக மனோ கணேசன் அவர்கள் இருக்கின்றார்கள், நாங்கள் அவரோடு ஒரு கனவான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் போய்கொண்டிருக்கின்றன. அவர் செய்கின்ற செயல்பாடுகள், தமிழர்களுக்காக அவர் பேசுகின்ற விதங்கள், கொழும்பிலே கூட அவர்கள் இருந்து தமிழ் இளைஞர்களுக்காக அவர் கொடுக்கின்ற குரல்கள் கூட ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்துதான் செயல்படுகின்றது. ஆகவே அது பற்றிய கால ஓட்டத்தில் அந்த சிந்தனைகளை நாங்கள் தேர்தலில் நாம் எல்லோரும் ஒன்றிணையும் போது, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வலுப்பெறும் போது, சிங்களவர்கள் தான் ஒன்று சேர்கிறார்கள், தமிழர்கள் மட்டும் ஒன்று சேர மறுக்கிறார்கள் என்பது உங்களுடைய பலவீனம் தானே வெளிப்படுகிறது? இல்லை, நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தாயக மண்ணில், அவர்களுடைய சரித்திரபூர்வமான வரலாற்று ரீதியான மண்ணில் தமிழர்களுக்கு ஒரு நிரந்தர கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஆட்சி பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். இதற்குள் நாங்கள் மலையகத்தையும் இணைக்கிற பொழுது அது இன்னும்
ஒட்டுமொத்த இலங்கையையும் தமிழர்கள் பிடிக்க பார்க்கிறார்கள் என்ற ஒரு இனவாத சிந்தனைகளை உறங்கி போயிருக்கின்ற சிங்கள இனவாதத்தை நாங்கள் தூண்டி விடுவதற்கான வாய்ப்புகளையும் அது கொண்டு வரும். அது எந்த வகையில் ஒரு வாதம் சரியா இருக்கு? நாம ஏற்கனவே அதுதான் பண்ணிட்டு இருக்கோம், அதுல வந்து குழப்பமே இல்லை. அங்க இருக்கக்கூடிய சிங்களர்கள் ஒருபோதும் நம்மளை ஏற்றுக்கொள்ள போயிடும். நாம வந்து முடிந்தால் தனியிலும் இல்லையெட்டி சமஷ்டியா முறை அடிப்படையில் ஒரு ஆட்சி முறைன்னு சொல்லிட்டு நாம சுயமாக இயங்குவதற்கான முயற்சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சோ சிங்களவர் உங்க மீது எந்த இடத்துல அவர்கள் கேட்பது நியாயம் இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது பெரும்பான்மை சிங்களவர்கள். அப்படி இல்லை, அப்ப மலையக தமிழர்களை இணைப்பதன் மூலமா இப்படி ஒரு சிந்தனை வந்துருந்தது. சிந்தனை தான் இருக்குது அங்க. மலையக மக்களுடைய அவர்கள் இருக்கிற தலைவர்களுக்கு பெருமளவுக்கு எங்களோடு இணைந்து வருவதற்கு விருப்பம் இல்லை. அவர்களுக்கா நமக்கா? அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அவர்களுக்கு இணைந்து. ஏனென்றால் நீங்கள் அண்மையில் கூட பாராளுமன்றத்திலே கொஸ்லாந்தில் ஏற்பட்ட மண் சரிவு தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேரடியாக சென்று பார்த்து அவர்களுக்கு உதவி செய்து அது பற்றி பாராளுமன்றத்தில் நான் கூட ஒரு விரிவான உரையை ஆற்றியிருந்தேன். அது தொடர்பாக மலையகத்தில் இருக்கிற சில அரசியல் தலைவர்கள் மிக தரக்குறைவான முறையிலே பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார்கள். அவர்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய வேலையை நாங்கள் பார்ப்போம் என்ற அளவில் கூட அவருடைய சூழல்கள் இருந்தது. ஆகவே அங்கே இருக்கிற மக்கள் அப்படி சிந்திக்கவில்லை, ஆனால் சில தலைவர்களிடம் அந்த எண்ணங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்கள் விட்டுவிட்டு இன்னொரு பிரச்சனையை நாங்கள் விலக்கி வேண்டி நாங்கள் இப்பொழுது அதனை தலையிடுவதை விட அது இருக்கட்டும், அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். என்னுடைய கேள்வி, இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்றிணைத்தால், தமிழர்கள் என்ற ஒரு அடிநாதத்தின் அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைத்தால் உங்களுக்கான பலம் தானே கூடும். அதை நாம் முன்னெடுக்கிறோம், நாங்கள் செய்து வந்தோமே 70களில் 76ஆம் ஆண்டு கூட தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்ட பொழுது இதை நாங்கள் வெளிப்படையாக செய்திருந்தோமே. செய்தும் ஏன் அதிலிருந்து மாறுபட்ட கருத்து இவ்வளவு காலமும் ஏன் அது புறம்பாக போனது? ஆகவே இப்ப தொடர்ந்தும் நாங்கள் இப்பொழுதும் அந்த நல்லெண்ணத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் அது ஒரு தீர்வை எவ்வாறு தரும்? அது எவ்வாறான தீர்வை பெற்றுத்தரும்? உங்களுக்கான தமிழர்களாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை கூடும் போது இயல்பிலேயே நீங்கள் சொல்லும்படியான பாராளுமன்றம் அமையும் போது நமக்கான செல்வாக்கு கூடும். பாராளுமன்ற எண்ணிக்கையின் மூலமாக ஒரு தேசத்தினுடைய விடுதலை பற்றியோ இல்ல தேசத்தினுடைய தீர்வு பற்றி தீர்மானிக்கப்பட மாட்டாது. நீங்கள் வந்து கவலை விடுதலை பற்றி அல்ல, தேசத்தில் உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை நீங்கள் சொல்லும்போது குறைஞ்சபட்ச சமஷ்டி அடிப்படையிலான ஒரு ஆட்சி முறையாக கொண்டு வருவதற்கு உதவும் இல்லையா? ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையும் போது அரசுக்கு ஆதரவு கொடுப்பது பற்றிய அடிப்படை கோரிக்கையாக நிபந்தனையாக நீங்க இதை முன்னெடுக்க முடியும். நீங்கள் மலையகத்தை நீங்கள் அப்படி மலையகம் ஒரு தொடர்ச்சியா நிலப்பரப்போடு தொடர்பாக இல்லை. அப்படி என்றால் உடனே சிங்களவர் சொல்லுவார்கள், நீங்கள் மலையகத்தில் ஒரு வேறு அழகு கேட்கிறீர்களா என்று கேட்பார்கள். அப்படி என்றால் மலையகத்துக்கு நீங்கள் என்ன தீர்வு? நாங்கள் அவரோடு சேர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற 20 பாராளுமன்ற உறுப்பினர் 30 மாறலாம். மாறினால் நாங்கள் வடக்கு கிழக்கில் ஒரு தீர்வை பெறுகின்ற பொழுது மலையகத்துக்கு என்ன தீர்வை நாங்கள் பெற்றுக் கொடுக்க போகிறோம்? அவர்கள் வந்து வடக்கு கிழக்கில் குடியேறுவார்களா, அல்லது நாங்கள் போய் மலையகத்திலே குடியேறுவோமா, அல்லது மலையகத்துக்கு ஒரு தனியான மாநில மாகாணத்தில் நீங்கள் அனைவரும் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தால் இவ்வளவுதான் கேள்வி. நாம வந்து தனித்தமிழ் இடம் பற்றி பேசவே இல்லையே. இல்ல நான் கேட்கிறேன், நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. ஏனென்றால் மாகாணத்துக்கு கூட வடக்கு கிழக்கும் இணைந்த ஒரு மாகாண சுயாட்சி பற்றி நாங்கள் கேட்கிற பொழுது மலையகம் எவ்வாறு இணைந்து கொள்ள முடியும்? அதற்குள் அதுக்குரிய நிலப்பரப்பு, பூர்வீக அமைப்புகள், அங்கே இருக்கின்ற மக்களுடைய வேறுபாடுகள் வித்தியாசமானது. ஆகவே நாங்கள் மலையகத்தை இதோடு இணைக்கலாமா என்று பேசுவதில் இப்பொழுது நியாயமான உங்கள் இருவருடைய கோரிக்கைகள் வேறு வேறு என்பது ஆரம்ப காலம் முற்றி தெரிந்தார்கள். என்னுடைய கேள்வி, உன்னுடைய ஒரே நோக்கம் என்ன? தமிழர்கள் என்ற அடிப்படையில் நாம் ஏன் உணையக்கூடாது? எங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய இந்திய தமிழர்களுடைய எந்த பிரச்சனையும் உங்களோடு தொடர்புடையது அல்ல. உங்களுடைய எந்த பிரச்சனையும் எங்களோடு தொடர்புடையது. ஆனால் உங்களுக்கு ஏன் இங்கே இருக்கக்கூடிய தமிழர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்? உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர் சாதிப்பது என்ன? தமிழர்கள் என்ற அடிப்படையில் உணர்வுபூர்வமாக தான் அவர்கள் அவ்வளவுதான். அந்த தமிழர்கள் என்ற உணர்வு கொழும்புல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கோ மலையத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கோ ஏன் வரவில்லை? அல்லது அதை நீங்களே இவ்வளவுதான். ஏன் மனோ கணேசன் அவர்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், நாங்களும் அவர் இணைந்து எவ்வளவு வேலைகளில் நாங்கள் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். குஸ்லாந்தையில் மண் சரிவு ஏற்பட்ட பொழுது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேரடியாக அந்த இடத்துக்கு சென்றிருந்தோம். முடிந்த உதவிகளை எங்களால் அந்த மக்களுக்கு நாங்கள் ஆற்றியிருந்தோம். புலம்பெயர் தமிழர்கள் கூட லட்சக்கணக்கான அந்த மக்களுக்கான உதவியை அவர்கள் ஆற்றியிருந்தார். என்னுடைய நோக்கம் என்னன்னா, சரத் பொன்சேகாவுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்க முடிகிறது, மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு தெரிவிக்க முடிகிறது, ஏன் கொழும்புல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கோ ஏன் வந்து மலையத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கோ ஆதரவு தெரிவிக்க முடியலன்னு கேட்கிறேன். எங்களுக்கு கொழும்புல இருக்கிற தமிழர்களுக்கு ஆதரவு என்பது அதான் மனோகணேசன் அவர்களுடைய பக்கத்தால் அந்த ஆதரவு ஒரு கட்சியாக இருக்கிறது. அங்கே தமிழ் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். அதே போல ஏனைய கட்சிகள் மலையகத்திலே அவர்கள் தலைமையில் இருக்கிற கட்சிகள் போட்டியிடுகின்றார்கள். நாங்களும் அதற்குள்ளே போட்டியிட்டு அதற்குள்ள ஒரு ஸ்பிளிட், அவர்களுக்கு ஒரு விரிசலை ஏற்படுத்துவதை விட அவர்கள் அந்த அளவில் இருக்கிற பொழுது கூட்டு முயற்சியாக நாங்கள் சில விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். தேவை வருகின்ற பொழுது அதற்குரிய ஆதரவுகளை தேடிக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது நாங்கள் ஒட்டுமொத்த இலங்கை கூட இருக்கிற தமிழர்கள் வாழுகின்ற தேசம் எல்லாம் போய் நாங்கள் தேர்தல் கேட்க வேண்டிய அவசியமோ அல்லது அதில் ஈடுபடுவதன் மூலம் எங்களுக்கு இருக்கிற உரிமைகளை நாங்கள் சிதைவடைய செய்வதில் நாங்கள் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது.
உங்களுடைய நோக்கங்கள் சிதையக்கூடாது, சிதறிவிடக்கூடாது சொல்றீங்க. மிக நிச்சயமாக இப்ப வடக்கு மாநிலத்தில் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்ப மிக சமீபத்தில் சர்வதேச சமுதாயத்துடைய தலையீட்டோடு கூடிய பொது விசாரணை வேண்டும் என்று உங்களுடைய பிரதானமான கோரிக்கையா இருக்கிறது. இதுல ஒரு வார்த்தை பிரயோகம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா இருந்தால் கூட வடக்கு மாகாண தீர்மானத்தில் இனப்படுகொலை நடந்திருப்பது சர்வதேச விசாரணை தேவை என்று இனப்படுகொலை என்ற வார்த்தை பிரயோகம் இலங்கை அரசியலில் எப்படி பார்க்கப்படுகிறது? இனப்படுகொலை இலங்கையிலே நடைபெற்ற என்பதை முதல் 1984 இந்திய பாராளுமன்றத்தில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். அப்பொழுதே உங்களுக்கு தெரியும் இனப்படுகொலை நடைபெறுகிறது. பிற்பாடு 2009 ஒரு உச்சமான இனப்படுகொலை நடைபெற்ற பிற்பாடு கூட 2010 தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறது. அங்கு ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட வேண்டும், இனப்படுகொலை விசாரிக்கப்பட வேண்டும் என்று அன்னை ஜெயலலிதா அவர்களால் கூட இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இலங்கை பாராளுமன்றத்திலே இனப்படுகொலை பற்றி தெளிவாக நான் பேசியிருக்கிறேன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன் பேசியிருக்கிறார், மிக கிளிய ஜெனோசைட் என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அங்கே பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள். இது தொடர்பாக வடக்கு மாகாணமும் தன்னுடைய பொறுப்பை எடுத்து ஒரு வருடங்கள் கடந்த நிலையில் நடந்த 56 இருந்து எவ்வாறு தமிழர்கள் படிப்படியாக அந்த மண்ணிலே கொல்லப்பட்டார்கள். வெளி உலகத்தை பொறுத்தவரை நடந்திருப்பது இனப்படுகொலை தான் என்ற எண்ணம் இருக்கிறது, மாற்று கருத்தில். என்னுடைய கேள்வி, இன்றைய இலங்கை அரசியல் சூழ்நிலையில் அங்கு வடக்கு மாகாணத்தில் இப்படி இனப்படுகொலை நடந்திருப்பதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது இந்த வடக்கு மாகாணத்துடைய தீர்மானத்தை இலங்கை அரசியல் எப்படி எதிர்கொள்கிறது? வடக்கு மாகாண சபையினுடைய முதல்வர் அவர்களால் கொண்டுவரப்பட்டு பிரேரிக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்மானம் என்பது இது இன்று நேற்று திடீரென்று எடுக்கப்பட்ட விடயமல்ல. இது மிக தெளிவாக ஆராய்ந்து அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். ஆகவே சிங்களவர்கள் ஏதும் நினைப்பார்கள் அல்லது சிங்கள தலைவர்கள் ஏதோ நினைத்துக் கொண்டிருப்பார்கள், எங்கள் மீது அவர்கள் மெடுக நினைக்கிறதெல்லாம் தவறாகத்தான் இருக்கும் என்பதற்காக நாங்கள் காலத்தின் பதிவை சரியாக செய்ய முடியாமல் இருக்கக்கூடாது, நாங்கள் அந்த காலத்துக்குரிய பதிவை அந்த சரியான நேரத்தில் அதை செய்ய வேண்டும். அதனை இன்றைய ஒரு நீதியரசராக இருந்தவர், உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசராக இருந்தவர் மிக தெளிவாக தன்னுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் அவர் அந்த திட்டத்தை அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார். இந்த தீர்மானம் மீண்டும் சிங்களவர்களை மட்டும் ஒருங்கிணைக்கும் பணியை செய்துவிடாதா? சிங்களவர்கள் இதனால் ஒருங்கிணைந்துதான் இனி தமிழர்கள் மீது ஒரு வன்முறையை புரிவார்களானால் அது தமிழர்கள் மீது, அப்படியானால் அது தமிழர்கள் மீது செய்கின்ற இன்னொரு இன அழிப்பின் அம்சமாக அது அமையும். ஆகவே அதற்கெல்லாம் நாங்கள் பயந்து கொண்டிருந்தால் இனி சிங்களவர்கள் இணைந்து திரும்பவும் தமிழர்களை அழிப்பார்கள் என்று நாங்கள் கருதி கொண்டால் நாங்கள் அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுவிட்டு ஒன்றையுமே கதைக்காமல் பேசாமல் இருக்க வேண்டிய ஒரு இனமாக. இதுல இந்த தீர்மானத்தின் மூலமா நாம் முன்னெடுக்கக்கூடிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது சர்வதேச சமுதாயத்துக்கான ஒரு செய்தியை தாண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவர்கள் தமிழர் அனைவருக்குமான ஒரு செய்தி அடங்கியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய இந்த தீர்மானத்துல இனப்படுகொலை என்ற வார்த்தை பிரயோகம் நிச்சயமாக நியாயமானது என்று மாற்றுக் கருத்த முடியும். ஆனால் இந்த நேரத்தில் ஏற்படுத்தப்பட்டிருப்பது அங்கு வரப்போகிற தேர்தலில் மீண்டும் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தரும். நிச்சயமாக இல்லை, இது ஒரு சரியான நேரம். அந்த சரியான நேரத்தில் ஒரு சரியான தலைவனால் இன்று நான் நினைக்கிறேன் தந்தை செல்வாக்கு பிற்பாடு, தலைவர் பிரபாகரனுடைய ஆயுத போராட்டங்களுக்கு பிற்பாடு ஒரு தெய்வீக தன்மையோடு நேர்மையான மனிதனாக பார்க்கப்படுகின்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களால் கொண்டுவரப்பட்டிருக்கிற தீர்மானம் சரியான ஒரு பதிவாகவே இன்று உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனாலும் பார்க்கப்படுகிறது. பதிவு சரியா இருக்கும், நேரம் சரியா என்பது மட்டும்தான். இந்த நேரம் பொருத்தமானது. இதனை விட இன்னொரு நேரத்தை பற்றி நாங்கள் பார்ப்பதை விட, ஏனென்றால் அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் இப்பொழுது மார்ச் மாதம் அங்கே விசாரணைக்கு எடுக்கப்படுகிற பொழுது அது சில வேளைகளில் நிறுத்தப்படுமா அல்லது இந்த முறை இன்னும் பிற்போடப்படுமா அல்லது நீர்த்து போகச் செய்வதற்கான முயற்சிகளை ரணில் அரசு மேற்கொள்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் பலமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் தமிழர்கள் தங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும். அதனை இன்று ஒரு சரியான தலைமைத்துவத்தை வகிக்கின்ற ஒரு சிறிய ஆட்சி அழகாக இருக்கின்ற வடக்கு மாகாண சபை சரியான நேரத்தில் கச்சிதமாக செய்திருக்கிறது. நீங்கள் தான் முன்னாடியே சொன்னீங்க, இந்த பேட்டியில சொன்னீங்க, நாங்க வந்து ஒரு 40 பொறுத்திருந்தோம், இன்னொரு 60 பொறுத்து தப்பு இல்லை சொல்லிட்டு. சோ இந்த அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, சர்வதேச சமுதாயத்தின் இந்த புதிய அரசு முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது என்று தெரிந்த பிறகு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றலாம் இல்லையா? நான் சொன்ன பொறுமை வேறொரு விஷயத்துக்கு. இன்னொரு 60 நாங்கள் இவர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்கலாம் என்றது. ஆனால் தீர்மானம் கொண்டு வருவதற்கும் 60 இருக்க வேண்டும் என்பது அல்ல. அதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பார்வை ராஜபக்சேவை பற்றி மட்டும் இல்லை, அந்த தீர்மானத்திலேயே ஏற்கனவே இருந்த ராஜபக்சே அரசோ தற்போது இருக்கக்கூடிய ஸ்ரீசேன அரசோ இனி வரப்போகும் அரசோ அவர்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியாது சொல்றீங்க. இப்படி சிங்கள அரசு மீது இலங்கை அரசு மீது நம்பிக்கை வைக்க முடியாது என்று நீங்கள் சொன்ன பிறகு உங்களுக்கு ஆதரவான ஒரு எண்ணம் எப்படி உருவாக முடியும் அந்த பகுதியில்? ஏன், அவர்களால் இதுவரைக்கும் என்ன நம்பிக்கை தரக்கூடிய விடயங்களை செய்திருக்கிறார்கள்?
அப்படி செய்திருந்தால் நம்பிக்கை வரலாம். நாளைத்தானே திரும்ப திரும்ப கேட்கணும். இல்ல, அவர் அவர்கள் நம்பிக்கை அளிக்க முடியாத விஷயங்களை செய்யல. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சர்வதேச சமுதாயத்திலும் சரி, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர சிந்தனை கொண்ட, ஒரு நடுநிலையான சிந்தனை கொண்ட சில சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய எண்ணத்தை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டுமானால், அவருடைய நல்லெண்ணத்தை நீங்கள் பெற வேண்டுமானால், இது போன்ற விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நினைக்கலையா? இவ்வளவு காலமும் 70 வருஷங்கள் 80 வருஷங்களில் தமிழர்கள் செய்த நல்லெண்ணங்களை, அல்லது இவ்வளவு தமிழர்கள் அழிக்கப்படுகிற பொழுது நீங்கள் சொல்வது போல ஒரு சிங்கள பொதுமகன் ஒரு தமிழன் நடந்த இன அழிப்பு தொடர்பாக அல்லது இந்த தமிழர்கள் அழிவு தொடர்பாக ஒருதன் பேசவில்லை. ஒரு விக்ரமா கர்நாடகம் மட்டும் பேசிக் கொண்டார். அவர் சுயநிலை உரிமை பற்றி கூட இடையிலே சொல்லி உங்களுக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் பேசியிருக்கிறார்கள். சர்வதேச அளவில் நிறைய சிங்களவர்கள் வந்து இயல்புல சிங்களவர்களாக இருந்தும் கூட தமிழர்கள் ஆதரவாகவும் அங்கு நடப்பது இனப்படுவதும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் அப்படியான ஒரு சூழலில் இதனால் சிங்களவர்கள் கோபம் அடைவார்கள் என்று, அல்லது இதனால் தான் சிங்களவர்கள் ஆத்திரப்படுவார்கள் என்று சொல்லுவது அது ஒரு பொருத்தமான அவர்கள் இதனால் தான் கோபப்படுறது அப்படிங்கிறது இல்ல பார்வை. என்னுடைய கேள்வி என்ன, இது சிங்களவருடைய வாக்கை மீண்டும் ஒன்றிணைத்து விடாதா அப்படிங்கிறது என்னுடைய கவலை. இப்ப நான் பாத்தீங்கன்னா அவங்க இனப்படுவது சொன்னாங்க, சர்வதேச சமுதாயத்தில் வந்து இலங்கைக்கு அவதூறு பரப்ப போறாங்க, அதனால நாம எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று அவர்கள் சிங்களவுடைய வாக்கை ஒன்றிணை. இப்ப சிங்களவுடைய வாக்கு இரண்டாக புலப்படக்கூடிய வாய்ப்பு இந்த தேர்தல் ஏற்பட்டிருக்கிறது. ரணில் தனியாக வாக்கு கேட்க போகிறார், சிறிசேன தனியாக வாக்கு கேட்க போகிறார். அப்ப அதுல நாம மீன்பிடிக்க முயற்சி பண்ணாம நாம மீண்டும் தூண்டிவிடக்கூடிய காரியத்தை செய்கிறோமோ அப்படிங்கிறது கவலை. ஏன் நீங்கள் இப்படி பார்க்கலாமே, சிங்கள மக்கள் அவ்வாறுதான் அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு அணியாக தமிழர்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது, தமிழர்களுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, அவர்கள் இந்த அடிப்படையில் தான் செல்கிறார்கள், இதை இணை அழிப்பு என்று சொல்கிறார்கள், தமிழர்களை நீங்கள் புறம்பாக விடுங்கள் அப்படிங்கிறார். அந்த சர்வதேசத்துக்கு நாங்கள் அந்த செய்தியை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதே. ஏன் சிங்களவர்கள் இந்த அளவு காலத்தில் இவ்வளவும் தரவில்லை, எதுவுமே செய்யவில்லை. இன்றைக்கு ஒரு இன அழிப்பு நடைபெற்று கூட அதனை கூட இந்த சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. சர்வதேச சமூகம் தான் இன்று இதனை கண்காணிக்கிறது. சர்வதேசம் தான் இந்த போர்க்குற்ற விசாரணையை கூட கொண்டு வந்தது. ஆகவே சர்வதேசம் இனி என்ன அடுத்த கட்டம் எடுக்கப் போகிறது? அப்படியானால் ஒரு மனித குலத்துக்கு எதிராக 2009களில் இந்த 20ஆம் நூற்றாண்டு இறுதிப்பகுதியில் மனித குலம் வெற்றி தலகுனிய கூடிய அளவுக்கு நடைபெற்ற இந்த இனப்படுகொலையை மூடி மறைக்க சர்வதேசம் முயற்சிக்கிறதா? அப்படியானால் அப்படியா நாங்கள் கூண்டோடு அழிந்து போகணும் என்று சர்வதேசம் எண்ணுகிறதா? இல்ல, உலக நாடுகள் அப்படி என்ன இல்லைங்கிறதும் பல நாடுகள் உங்களுக்கு துணையா இருப்பது உங்களுக்கே தெரியும். இந்த தீர்மானத்தில் ஒரு வரி சொல்லுது, ஆன்கோயிங் ஜெனசைட் என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை, நடந்த இனப்படுகொலை அல்ல. 2009க்கு பிறகு இங்கு போர் முடிவு பெற்ற பிறகு ஆன்கோயிங் ஜெனசைட் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை என்பது எதை குறிக்கிறது? அது ஒரு ஸ்ட்ரக்சரல், நீங்க சொல்லுவது போல ஆன்கோயிங் ஜெனோசைட் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட்டா, ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பாக, குறிப்பாக அவர்களுடைய நில பிரதேசங்களிலே சிங்களவர்களை குடியேற்றுதல், அவர் இனவிகிதாசாரத்தை, தமிழுடைய இனவிகிதாசாரத்தை இல்லாமல் செய்தல், தமிழ் இளைஞர் யுவதிகள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவர்களிடம் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் ஒரு வேலையற்ற இளைஞர்களாக இருக்கிற பொழுது போதவஸ்து பாவனைகள் மற்றும் பாலியல் ரீதியான பிரச்சனைகளை அவரிடம் கொண்டு வருதல், அவர்களை எப்பொழுதும் ஒரு சிந்திக்க துணிவில்லாத அல்லது அவர்கள் சிந்திக்க முடியாதவர்களாக ஒரு கையேந்தும் நிலையில் தொழில் வாய்ப்புகள் அற்றவர்களாக தொடர்ந்தும் வைத்திருத்தல், இவையெல்லாம் அந்த மொழி ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, அவருடைய நில ரீதியாக சொந்த இடங்களில் போய் குடியேற விடாமல் தடுப்பதனூடாக, சிறையிலே இளைஞர்களை தொடர்ந்து வைத்திருப்பதனூடாக, தொடர்ந்தும் விதவை பெண்களாக எங்களுடைய தமிழ் பெண்களை வைத்திருப்பதனூடாக ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினுடைய வடிவம் அங்கு மிக கச்சிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு இன அழிப்பு இன்னமும் தொடர்கிறது என்பதுதான் உங்களுடைய எண்ணமானால், உலகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் எல்லாம் மீண்டும் இலங்கை திரும்ப வேண்டும் என்று கேட்பது ஏன்? நிச்சயம் எங்களுக்கு இருக்கிற தொகையின் அடிப்படையிலே தமிழர்கள் விரும்பினால், எங்கிருக்கின்ற இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் எல்லாம் அவர்கள் இன்றைய சூழல் கருதி எங்களுடைய மண்ணிலே வர வேண்டும் என்ற எண்ணங்களை அவர்கள் கொண்டிருந்தால் அவர்கள் அந்த மண்ணிலே வந்து வாழ்வதுதான். இன்றைய சூழல் கருதி என்றால் என்ன? இன்றைய இருக்கிற சூழலில் அவர்கள் அங்கு இருக்க முடியும் என்று அவர்கள் கருதினார். அவர்கள் 2009க்கு முன்னால் இருந்த நிலைமை இன்று இல்லை என்பதுதான். ஆயுத ரீதியாக அவர்கள் உத்தரவாதமற்ற முறையில் வெள்ள வேன்களிலும் அவர்கள் கடத்தப்பட்டார்கள், கண்ட கண்ட இடங்களிலே சுடப்பட்டார்கள், வெட்டி கொல்லப்பட்டார்கள் 2009-2010 வரை. ஆனால் இப்பொழுது இருப்பது அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் ஒரு ரத்தம் சிந்தி துப்பாக்கியால் சுடப்படுவதை விட ஒரு கட்டமைக்கப்பட்ட அவர்களுக்கு தெரியாமல் மெல்ல மெல்ல அவருடைய வளங்கள் சுரண்டப்படுதல், அவர்களுடைய நிலங்கள் எடுக்கப்படுதல், மீள்குடியேற்றம் இல்லாமை, அவர்களுடைய பொருளாதாரம் மற்றும் அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அளிக்கப்படுகின்ற இந்த கட்டமைக்கப்பட்ட சூழலில் மெல்ல மெல்ல அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அளிக்கப்படக்கூடிய இடத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கு மீண்டும் வார்கள் என்று அழைப்பது ஏன்? அப்படியான ஒரு சூழலில் நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை தக்க வைப்பதில் அவர்களுக்குரிய விருப்பம் இருந்தால், இந்த நேரத்தில் இருக்கிற சூழல் இருந்தால் அவர்கள் விரும்பினால் அந்த இடத்துக்கு வருவதில் நாங்கள் தடையாக இருக்கவில்லை. நாங்கள் பகிரங்கமாக வாருங்கள் என்று கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் இன்று இருப்பதற்கு கட்டாயப்படுத்தவில்லை, ஆனால் அழைக்கிறீர்களா இல்லையா?
எங்களுடைய கட்சி சார்பாக சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்கிறார்கள். இது தொடர்பாக தமிழர்கள் தொடர்ந்து இங்கேயும் அவர்கள் அங்கிருப்பதை விட மோசமாக இங்கே அகதி முகாம்களிலே இருக்கின்றார்கள். அவர்கள் உயிருக்கு மட்டும் ஒரு உத்தரவாதம் இருக்கிறதே தவிர, ஆனால் அவர்கள் இங்கு வாழ்க்கை முறையிலிருந்து அவர்கள் இருக்கின்ற சூழல்கள் மிக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவர்கள் விரும்பினால், இன்றைய சூழலில் அவர்கள் விரும்பினால் அவர்கள் அங்கு வந்து இருப்பதில் தடை இல்லை என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். இலங்கையில் தமிழர்கள் இருப்பதை விட மோசமான நிலையில் இந்தியாவில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் அவர்களால் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. சூழல்களும் காட்டப்படுகின்றன. சில அகதி முகாங்களை நீங்கள் பார்த்தால் 103 அகதி முகாங்கள் இன்று இந்தியாவிலே இருக்கின்றன. இதனை பத்திரிகைகள் கூட வெளிப்படையாக சொல்லுகின்றன. ஏனென்றால் அவர்கள் இருக்கின்ற அகதி வாழ்க்கை என்பது அவர்களுக்கு இங்கு குடியுரிமை இல்லை, சொந்தமாக நிலம் இல்லை. அகதிகளுக்கு எங்காவது குடியுரிமை கிடைக்குமா? குடியுரிமை 20 வருஷமாக இருப்பவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகிறதா? பல நாடுகளில் அகதிகள் 5 வருடங்கள் ஒருவர் நாட்டிலே குடியேறி இருந்தால் அவருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. பல நாடுகளில் வழங்கப்பட்டிருக்கிறது. 20 வருஷங்களாக அகதி முகாம்களிலே வாழுகின்றார்கள் என்றால் அவர்கள் குடியுரிமை இல்லை. அவர்கள் இயல்பிலேயே தாயகம் திரும்பத்தானே விரும்புவார்கள். விரும்புகின்றவர்கள் என்றால் அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். 20 வருஷங்களாக நீங்கள் அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே அவர்களுக்கு சொந்த நிலம் இல்லை, வாழ்க்கைக்கான குடியுரிமை இல்லை. ஒரு கற்பதற்கு, ஒரு பாடசாலைக்கோ, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கு கூட நீங்கள் இந்திய குடிமகன் இல்லை என்கிற பிரச்சனைகள் அவர்களுக்கு நிறையவே இருக்கிறது. தமிழகத்தில் இன்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு சாமானிய தமிழனாக இருக்கக்கூடிய எனக்கு என்னென்ன சலுகைகள் வசதிகள் கிடைக்கின்றனவோ குடியுரிமை தவிர அத்தனையும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அனைத்து நலத்திட்டங்களும், அனைத்து இலவச திட்டங்களும், அனைத்து மானியங்களும் அவர்களுக்கும் சென்று சேர்கிறது. சரி, இவர்களை இந்த 20 வருஷங்களில் அவர்கள் இருக்குவதற்கு தங்களுக்குரிய சொந்த நிலத்திலே தங்களுக்கான ஒரு சொந்த வீடு கட்டி தங்கள் நிலத்திலே தங்கள் நிலத்தை அவர்கள் செழுமைப்படுத்துவார்களானால் அவருடைய எதிர்கால பரம்பரைக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இல்லவா? ஆகவே அவர்கள் தாயகம் திரும்புவதானே பிரதானமான குறை. இன்று இருப்பதற்கு உயிரோடு அந்த தாயகம் திரும்புவதற்கு இன்றைக்கு இந்தியாவோ அமெரிக்காவோ அல்லது இந்த நாடுகளோ ஏன் பாதுகாப்பு கொடுத்தவர்களை அந்த இடத்தில் இருப்பதற்கு நீங்களே கட்டாயப்படுத்தவில்லை, அழைக்கவில்லை என்று அறைகுறையா சொல்கிறீர்கள். முழு முனதோடு நீங்கள் வாருங்கள், நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய அரசு இருக்கிறோம், நீங்களே அப்படி பாதுகாப்பு படைகள் இல்லையே, நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறோம், நீங்கள் வாருங்கள் வந்துருங்கள் என்று சொல்வதற்கு எங்களிடம் பாதுகாப்பு இருக்கிறதா? சொல்வது சரியா இருக்கிறதா? நீங்களே வந்து அவர் மனமூந்து அழைக்கவில்லை, ஆனால் இந்திய அரசு ஏன் அழைப்பு? நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு உலகத்தினுடைய ஒரு பிரசன்னம் வேண்டும், ஒரு மூன்றாம் தரப்பினுடைய ஒரு பாதுகாப்பு வேண்டும். அந்த பாதுகாப்பு, அந்த பிரசன்னத்தோடு அவர்கள் அழைக்கப்பட்டால், அவர்கள் அங்கு இருத்தப்பட்டால், ஒரு தீர்வு வழங்கப்பட்டால், தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட்டால் நிச்சயமாக ஒரு பிரச்சனையும் இருக்காது. சர்வதேச சமூகத்துடைய ஈர்ப்பு வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அந்த தீர்மானத்தில் இலங்கை அரசுடைய இனஅழிப்பு பற்றி அனைத்து விஷயங்களும் முன்னெடுக்கிறீர்கள், ஏன் ஒருவரை விட புலிகளை பற்றி காணும்? புலிகள் செய்த குற்றங்களை பற்றி மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் நீங்கள் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் சம்பந்தன் அவர்கள் மிக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்த தீர்மானத்தில் நாங்கள் எல்எல்ஆர்சியோ அல்லது சர்வதேச சமுதாயமோ அல்லது மனித உரிமையுடைய ஆணையராக இருந்தவரோ அனைத்து நவநீதம் பிள்ளை உட்பட அனைவருமே குறிப்பிட்ட விஷயம், இலங்கை அரசு எவ்வளவு தூரம் செயல்பட்டிருந்ததோ, மோசமாக இணைப்பு செயல்பட்டிருந்ததோ, அவ்வளவு தூரம் மனித உயிர்கள் பலியானதற்கு புலிகளும் காரணமாக இருந்திருக்கார்கள் என்று அனைத்து விதமான அறிக்கைகளும் அவர்களும் இணைத்து கூறப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த அறிக்கையை தெளிவாக வாசியுங்கள். இருதரப்பாரும் என்பது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதரப்பாரும் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ராஜபக்சே அரசோ, சிறிசேனா அரசோ, இனிவரும் அரசோ என்று பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடிகிறது. இலங்கையில் சிங்கவர்கள் என்று பொதுவாக பொதுவாக சொல்லவில்லை. ஒன்றை இருதரப்பார் என்றால் அந்த யுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? ஒரு உண்மையிலேயே ஒரு அரசாங்கம், முறைமை உள்ள அரசு, படைகளை வைத்திருப்பது அவர்கள்தான் முதலாவதாக இதற்கு ஒரு முதன்மையான பங்கை கொடுக்க வேண்டியவர்கள். தன்னுடைய குடிமக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் அரசு, இலங்கையுடைய அரசு. போரில் தமிழர்கள் உயிர்நீத்ததில் பெரும்பங்கு எல்டிடிஇக்கும் இருக்கிறது. பெரும்பங்கு என்று நாங்கள் அதை சொல்ல முடியாது. நீங்கள் அதை அப்படியானால் உங்களோட கருத்தாக இருக்கலாம். போரிலே மக்கள் அழிக்கப்பட்டதற்கு பெரும்பங்கு வகித்தவர்கள் இலங்கை அரசு, அரச படைகள். ஆகவே போரிலே பங்கு கொண்டவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம், ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அது பற்றி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருதரப்பாரும் என்பதும் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் குற்ற விசாரணை என்று சர்வதேச சமுதாயத்தில் முன்னெடுக்கும் போது இருதரப்பு பற்றிதான் விசாரிக்கப்படும். இலங்கை அரச படைகள் என்ன செய்தன என்ற கேள்வி வரும்போதே விடுதலை புலிகள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி வந்துவிடும் அல்லவா? இன அழிப்பில் விடுதலை புலிகள் ஈடுபடவில்லை. ஒரு இனத்தை அழிப்பதற்காக அவர்கள் செயற்படவில்லை. அவர்கள் ஒரு சிங்கள இனத்தை அழிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய இனத்துக்கான விடுதலை பெறத்தான் போறாங்க. ஆனால் தமிழர்கள் அங்கு வந்து சிறுவர்கள் உட்பட படையில் பயன்படுத்தப்பட்டதும், தமிழர்கள் அங்கு மனித கேடயங்களாக பயன்படுத்தப்பட்டதும் ஒரு மிகப்பெரிய வீடியோ தொகுப்போடு குற்றச்சாட்டுகள் புலிகள் மீது வைக்கப்பட்டன. அவ்வாறான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுகின்ற பொழுது அது உரியவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மாற்று கருத்துக்களை கொண்டிருக்கவில்லை. இப்போது இருக்கக்கூடிய அரசு தமிழர்கள் பற்றி கவலைப்படுவதாக இருந்தால்,
அது புலிகளால் கொல்லப்பட்டாலும் சரி, ராணுவத்தால் கொல்லப்பட்டாலும் சரி, நாம் இறந்தவர்கள் தமிழர் என்ற பார்வைதான் இருக்கும். இன்றைக்கு களத்தில் விடுதலை புலிகள் இல்லை. 2009களுக்கு பின்னர் இன்றைக்கு 6 ஆண்டுகள் முடிந்தும் கூட இந்த அரசு எதனையும் செய்யாத நிலையிலும் கூட ஒட்டுமொத்தத்தில் தமிழர்கள் கொல்லப்பட்ட வரலாறு கூடுதலாக சிங்கள அரசினால்தான். ஆகவே 3 லட்சம் மக்கள் 70களில் இருந்து நீங்கள் பார்த்தால் 2009 என்ற இலங்கை அரசு இலங்கை அரசு இந்த தமிழர்கள் மீதான தாக்குதல் ஈடுபட்டது அப்படிங்கறது யாருமே மறுக்க போறதில்லை. அது வந்து எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். நான் கேட்டபோது இது போன்ற ஒரு சர்வதேச சமுதாயத்துடைய தலையீடு வேண்டும் என்று சொல்லும் போது தமிழர்களாலே தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற கேள்வி கூட வரும். தமிழர்களால் தமிழர்கள் அவ்வாறு நீங்கள் சொல்வது போல கொல்லப்படவில்லை. நீங்கள் அது அப்படியானால் அந்த கொள்கையை நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் அந்த அளவுக்கு விடுதலை புலிகளால் அவர்கள் கொல்லப்படவில்லை. தமிழர்கள் சிங்கள இனவரியர்களால், சிங்கள ராணுவத்தினால், சிங்கள கடற்படையினால், சிங்கள விமானப்படையினால் தான் தமிழர்கள் கொல்லப்பட்டு இன அழிப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஆகவே அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தீர்மானத்தில் அதிகமான 3 இடங்களில் அமெரிக்காவுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய நேரடி தலையீடு இதுபோன்ற தீர்மானம் வருவதில், இதுபோன்ற ஆட்சி மாற்றம் வருவதில் இருக்கிறது நினைக்கிறீர்களா? அமெரிக்காதான் இந்த தீர்மானத்தை முதன் முதல் ஒரு போர்க்குற்றம் என்ற அடிப்படையிலே ஐக்கிய நாடுகள் சபையிலே கொண்டு வந்தேன். நான் கேட்பது வடக்கு மாகாண தீர்மானம் பற்றி. வடக்கு மாகாண தீர்மானத்தில், வடக்கு மாகாண தீர்மானத்திலே 3 முறை அமெரிக்காவுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமாம், அரசுடைய புதிய அரசு மாற்றத்திலும் அமெரிக்காவுடைய தலையீடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது இந்த தீர்மானத்திலும் கூட அமெரிக்காவோட பெயர் குறிப்பிடப்பட்டதால் அமெரிக்கா நேரடியாக இதுபோன்ற விஷயங்களை வழிநடத்துகிறதா? அமெரிக்கா நேரடியாக இந்த விஷயங்களை வழிநடத்துவதாக நான் அறியவில்லை. நான் மறைமுகமாக எனக்கு அது சொல்ல தெரியவில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய பங்கு இருக்கிறது. ஏற்கனவே இலங்கையிலே தமிழர்கள் மீது யுத்த குற்றங்கள் புரியப்பட்ட இந்த விசாரணைக்கான ஒரு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் புரியப்பட்ட விசாரணையை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித ஆணைக்குழுவுக்கு கொண்டு வந்ததில் அமெரிக்காவுக்கு பங்கு இருக்கிறது. ஆகவே அதிலே அமெரிக்காவை குறிப்பிட வேண்டிய மிக முக்கியத்துவம் அங்கே காணப்படுகின்றது. இந்தியா புதிய அரசு அமைந்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகளுக்கு கூடுதலாக கவனம் செலுத்தும் என்று நம்புகிறீர்களா? நாங்கள் இந்தியாவை நம்புகின்றோம். ஏனென்றால் நாங்கள் அந்தல்ல, இன்றுமல்ல, இன்றுமே நாங்கள் இந்தியா என்கிற ஒரு பிராந்திய வல்லரசின் அடிப்படையில் அவர்கள் ஒரு பிராந்தியத்தை தீர்மானிக்கின்றவர்கள் என்ற வகையிலும், இந்தியாவினுடைய ஒரு மேற்பார்வை இல்லாமல், இந்தியாவினுடைய ஒரு துணை இல்லாமல் ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு எப்பொழுதும் எட்டப்பட போவதில்லை. இந்த வடக்கு மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டுக்கூடிய தீர்மானம் இந்திய அரசுடைய மறைமுக ஒப்புதல் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லலாமா? அதை என்னால் ஏற்றுக்கொள்ள எனக்கு சொல்ல தெரியாது. நான் அதனால் பொறுத்திருந்தால் அதை பற்றி பார்க்க வேண்டும். இந்திய அரசு அதில் ஏதாவது தன்னுடைய கருத்தை உங்களுக்கு ஏதாவது தெரிவித்திருக்கிறதா? இப்படி வந்து இலங்கைக்கு எதிராக இப்படி வேண்டாம் என்றோ இல்லாட்டி இப்படி சொல்லுவதான் சரியா? இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக இந்தியா அப்படியான இந்த கருத்துக்களையும் வெளியிட்டதாக நான் அறிவிக்கல. அதிகாரப்பூர்வமாக இல்லாவிட்டாலும் கூட உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்களுக்கு ஏதாவது தகவல்? எனக்கு அது தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்திருக்கிறோம். 2 மாநிலங்களுக்கு 2 பகுதிகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் 2 பேருக்கும் காலகாலமாக இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருப்பது மீனவர் பிரச்சனை. இதுகாரும் இதுவரை அமைதியா இருந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் எல்லாரும் இலங்கை கடற்படை தாக்குகிறது, புலிகள் இருந்தவரை இந்த பிரச்சனை இல்லை, இலங்கை கடற்படை தான் அத்துமீறுகிறது என்று நினைத்துக் கொண்டது போது இப்போது புதிதாக குரல்கள் இருக்கின்றன. தமிழ் மீனவர்கள், தமிழக மீனவர்கள் அத்துமீறுகிறார்கள், அடாவடி செய்கிறார்கள் என்று அங்கிருக்கக்கூடிய இலங்கை மீனவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது ஒரு சர்வதேச கடற்பரப்பு என்பது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு ஒரு நாட்டினுடைய சர்வதேச கடற்பரப்பு என்பதை எப்படி பார்ப்பது என்றால் 18 கடல் மைல்கள் தள்ளி இருக்க வேண்டும் என்ற சூழல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தால் ராமேஸ்வரத்துக்கும் மாதவலுக்கும் இடையிலேயே 18 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. ஆகவே இங்கு சர்வதேச கடற்பரப்பு என்பதோடு இல்லை. அங்கே இருப்பவர்கள் எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டமோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களும் எங்களுடைய சகோதர மீனவர்கள், ஈழத்தில் இருப்பவர்களும் அவ்வாறானவர்கள். ஆனால் இந்திய ரோலர்கள் அந்த கரைகளை நோக்கி வருகிற பொழுது அங்கிருக்கின்ற பவள பாறைகளோ அல்லது மீனுக்கான வளங்களோ அற்றுப்போகின்றன என்பது உண்மையானது. இவை வந்து இன்று நேற்றில்லை, இது பல 2-3 வருடங்களாக இது பேசப்படுகின்றபடிய மன்னார் கரையோரமாக, முல்லைத்தீவினுடைய கரையோரமாக, யாழ்ப்பாண கரையோரமாக இவ்வாறு ரோடர்களுடைய தாக்கங்கள் இருப்பது எங்களுடைய மீனவர்களால். இவர்கள் அதுபோன்ற இரட்டை மடி வலைகள் உள்ளிட்ட டிராலைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பயன்படுத்துகிறார் என்பது தெரிந்த விஷயம். அது பல மீனவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் கேட்பது அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் உயிரை துறக்க தயாராக இருக்கும் போது அதனால்தான் நாங்கள் இந்த விடயத்தை மிக கவனமாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக கையாளுகிறோம். இதுல யாரும் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு பேசவில்லை. இது இங்கிருக்கின்ற மீனவர்களும் அதிபர் சிறிசேனவை வடக்கு மாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் சென்று சந்திக்கும் போது இந்த மீனவர் பிரச்சனைக்கும் இந்திய தமிழக மீனவர்களுடைய அத்துமீறலுக்கும் ஒரு தீர்வு காணுங்கள் என்று கேட்கிறார். எங்களை பார்த்து, எங்களுடைய மீனவர்களை பார்த்து அங்கிருக்கக்கூடிய முதல்வர் அத்துமீறால் என்று சொல்லும் போது
எங்களுடைய ஒரு மனசுல ஒரு சின்ன காயம் ஏற்படும் நீங்க நினைக்கலையா? நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்றால் இவர் பெரிய பூதாகாரமா ஆக்கலாமா என்று யோசிப்பது போல எனக்கு படுகிறது. அப்படி அல்ல, வரை சிங்களர்கள் தான் எங்களுடைய எதிரிகளா, உங்களுக்கு எதிரிகளா இருப்பதனால் எங்களுடைய எதிரிகளா தெரிந்தார்கள். அவர்கள்தான் இவ்வளவு செய்கிறார்கள். சிங்கள கடற்படை, இலங்கை கடற்படை, சிங்கள கடற்படை தான் எல்லோருமே மிகப்பெரிய வருத்தத்தை பதிவு செய்து கொண்டார். இப்போது அங்க இருக்கக்கூடிய தமிழர்களே இப்ப பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றன. பேச்சுவார்த்தை நடப்பதும் அதில் ஒரு தீர்வு ஏற்படுவதும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தீர்வாக இருந்தாலும் சரி, ஆனால் தமிழக மீனவர்களை அடக்க வேண்டும் அவர்கள் அத்துமீறல் என்ற கூற்றை தமிழக வடக்கு மாகாணத்துடைய தமிழ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சொல்லும் போது, அதற்காக அதிபரை சந்தித்து இது கோரிக்கையை நீங்கள் வலியுறுத்துங்கள் என்று சொல்லும் போது, நீங்களும் நானும் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், உங்களுடைய காரை நான் உங்களிடம் சொல்லாமல் எடுத்துச் சென்றால் அது அத்துமுறல் தானே? அதை நாங்கள் எப்படி, சொந்த ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்காக உயிர் கொடுத்தவன் நான், மறந்து விடாது. அந்த உயிர் உணர்வு ரீதியாக என்னுடைய உயிரை அந்த உயிர் கொடுத்த அல்ல, நான் வந்து வெறும் வாய் சொல்கிறார்கள். அந்த தமிழர்கள் அரசியல்வாதிகளைப் போல மேடையில் மட்டும் முழங்கவில்லை, தமிழர்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள், உயிர் துறந்திருக்கிறார்கள், நீங்கள் நெருப்பில் தங்களை குளித்திருக்கிறார்கள். நீங்கள் உயிர் கொடுக்கிறீர்கள் என்பதற்காக அவன் உணவில்லாமல் சாக விடுவீர்களா தம்பியாரை? ஆகவே தம்பியார் கேட்பதற்கு நியாயம் இருக்கு தானே? அண்ணனை பார்த்து நீ என்னப்பா என்னுடைய வளவுக்குள் வருகிறாய் என்று கேட்பதற்கு நியாயம் இருக்கிறது தானே? ஆகவே அவர் சொல்லுவது என்பது அத்துமீறல் என்பது அவர்கள் ஒரு எல்லை வையுங்கள், இதனை பேசுங்கள். இப்ப உதாரணமாக இன்றைக்கு கச்சதீபோடு கூட அந்த எல்லை இருக்குமானால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதை தாண்டி தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய கச்சதீவே தமிழர்களுடைய கிடையாது, இந்தியர்களுடைய கிடையாதுன்னு சொல்றீங்க நீங்க? நாங்கள் அப்படி சண்டைக்கு வரவில்லை. நாங்கள் கச்சதீவு நாங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் கூட இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் நீங்கள் சொல்லுங்க. கச்சதீவு இந்தியர்களுடையதா இலங்கையுடையதா? என்னை பொறுத்தவரைக்கும் அது இந்தியாவுடையதாக இருந்தால் எங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதற்கு முன்னால் திரு பிரேமச்சந்திரனோ மற்றவர்களோ தெளிவாக சொல்லியிருக்கிறார், செல்வம் அடைக்கலாதனோ கச்சத்தீவு இலங்கையுடையதுதான் அப்படின்னு சொல்ற, இலங்கையானதாக அவர்கள் நினைத்துக் கொள்ளட்டும், நான் அந்த கருத்துக்களை விவாதிக்க வரவில்லை. என்னுடைய கருத்து கச்சதீவு என்பது இந்தியாவினுடையதாக இருந்திருந்தால் இன்று அது ஈழத்தமிழர்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பானதாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. இன்று கச்சதீவு இலங்கைக்கா இந்தியாவுக்கா என்று வாதிடுவதில் கூட அதனுடைய அரவாசி காலங்கள் யாருடைய கைக்கோ போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இன்று அதை கடந்து கூட வருவதற்கு, ஒரு எல்லை இல்லாமல் கடந்து வருவதற்கு இந்த சூழல்கள் மையமாக அமைந்திருக்கிறது. ஆகவே சகோதரர்கள் நாங்கள் எங்களுக்குள் பேசித்தான் இதனை தீர்க்க வேண்டும். கடந்த 2-3 ஆண்டுகளில் இவை பேசப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பிரச்சனை பற்றி சொல்லும் போது தமிழனுக்கு தமிழன் தான் எதிரியாக இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். அது அவருடைய ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையிலான கருத்தாக இருக்கலாம். அவர் இந்த தமிழனுக்கு தமிழன் எதிரியாக இருக்கிறார் என்று அவர் நேரடியாக சொல்லவில்லையே. மீனவர் பிரச்சனை பற்றி பேசும்போதுதான் சொல்ல, நான் எந்த பிரச்சனை பற்றி பேசக்கூடாது? மீனவர் பிரச்சனை பற்றி பேசுகிறார். இங்கு இருக்கக்கூடிய இந்திய மீனவர்கள் அங்கு மீன்பிடிக்க கூடாது என்று அங்கு இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் மீனவர்கள் குரல் கொடுப்பது பற்றி தான் அவர் குறிப்பிடுகிறார். சரி, அப்படியான இங்கிருக்கிற ஈழத்தமிழ் தமிழ்நாட்டு தமிழர்கள் அவருடைய வள்ளங்கள் எல்லாம் எங்களுடைய ஈழத்து கரைகளிலே மீன்பிடியிலே ஈடுபட்டால் ஈழத்தமிழர்கள் எங்கே மீன்பிடிப்பார், அதுக்கான வழி என்ன? ஆகவேதான் அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய எல்லைக்குள் நீங்கள் எங்களை விடுங்கள், உங்களுடைய எல்லைக்குள் நாங்கள் வரவில்லை, எங்கேயாவது நீங்கள் இவ்வளவு காலத்தில் பார்த்துக்கிறீர்களா? ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்ட கரையிலேயோ அல்லது கன்னியாகுமரியிலேயோ வந்து மீன்பிடித்துக் கொண்டு சொல்கிறார்கள் அல்லது ரோடரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆகவே எங்கே பிரச்சனை இருக்கிறது? எங்களுடைய எல்லையில் மட்டும்தான் கேட்கிறார். அதுவும் அவர்கள் ஏதோ 60-50 இது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கலாம் என்று நீங்கள் சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதை விடுத்துவிட்டு சிங்கள அரசு மீது கடுமையான கோபம் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பகுதியைச் சேர்ந்தவர்கள் வடக்கு மாகாண முதலமைச்சர் அதிபர் சிறிசேனவை நேரில் சென்று சந்திக்கிறார், சந்தித்து இந்த விஷயத்தை வலியுறுத்துகிறார். ஒரு காரணம் இருக்கிறது. எப்படி என்றால் சிங்கள மீனவர்களும் அங்கே வந்து தமிழர்களுடைய தேசத்தில் அவருடைய எல்லைகளில் கடல்களிலே மீன்பிடிக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அத்துமீறிய மீன்பிடிய நிப்பாட்டுங்கள் என்று சொன்னால்தான் சிங்களவர்களை நிறுத்துவார்கள். அதனால்தான் அவர் ரெண்டு கருத்துக்களையும் அடிப்படையாக வைத்துத்தான் முதலில் அதை நிறுத்துங்கள் என்று சொன்னால் இரண்டு பக்கமும் நிறுத்தப்படும். சிங்களவர்கள் அங்கு வந்து மீன்பிடிக்க கூடாது என்ற கோரிக்கை வைக்கப்பட்டதாக நான் படிக்கவில்லை. அத்துமீறிய மீன்பிடி என்று சொல்வது இரண்டு பகுதிக்கும் பொருத்தமானது. இப்ப இந்தியாவுக்கு 4 பயணமாக வந்திருக்கும் போது பல்வேறு விஷயங்கள் பற்றி திரு சிறிசேன அவர்கள் இலங்கையுடைய அதிபர் பேசியிருக்கிறார். இதுல சிக்னிபிகண்டா ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக எது இருக்கும், எது இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அவர் ஒரு ஜனாதிபதியாக வந்ததன் பின்பாடு இந்தியாவினுடைய அழைப்பின் பேரிலே அவர் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே அவர் என்னென்ன விடயங்களை பேசப்போகிறார், என்னென்ன விடயங்களை பேசியிருக்கிறார் என்பதை நாங்கள் அவர் முடிந்து தன்னுடைய பயணம் முடிந்து போகிற பொழுதுதான் எங்களால் அறிய முடியும் என்று நான் நினைக்கிறேன். இதுவரை சர்வதேச சமூகத்தில் இந்த ஐநா உள்ளிட்ட இடங்களில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வரும்போது இந்தியாவோட நிலைப்பாடு வேறாக இருந்தது, இனிமேல் அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
இந்தியா இப்பொழுதும் சென்ற வருடம் எவ்வாறான நிலைப்பாட்டை வைத்திருந்ததோ அதே நிலைப்பாட்டிலே தாங்கள் இருப்பதாகத்தான் அண்மையிலே செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது உடனடியாக எந்த கருத்துக்களையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படியொரு தீர்மானம் வருகிற பொழுது இந்தியா என்ன முடிவை எடுக்கிறதோ அதனை நாங்கள் பொறுத்துத்தான் அது பற்றிய கருத்துக்களை எங்களால் பகிர்ந்து கொள்ள முடியும். நன்றி திரு ஸ்ரீதரன், உங்களுடைய கருத்துக்களை இவ்வளவு நேரம் எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. Thank you.